எக்ஸ்கியூஸ் மீ, ரெண்டு பேர் என்ன பண்றீங்க? டான்ஸா? ஏய், இது என்ன கண்ணாடி நினைச்சிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? பாப்பு, இது ஃப்ரிட்ஜுமா? பாப்பு, ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணனும் பாப்பு, ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட். ஃப்ரிட்ஜ் டூரா? எஸ் அதாவது போலாமா? போலா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் இன்சைட் ஆர் ஃப்ரிட்ஜ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்ல அப்படியே ஃபுல் மிரர் இருக்கும். நீங்க அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா கிரே கிரேஷ் டோன் இருக்கும். ஸோ இது ஏன் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இட் கோஸ் வித் திஸ் ஹோம். இந்த கர்டன்ஸ் வந்து கிரே அண்ட் ஹாஃப் ஒயிட், அண்ட் இது கிரே அண்ட் சோஃபா கிரே. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கிரே பிங்க் அண்ட் ஹாஃப் ஒயிட் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அந்த கலர்ஸ் நான் இன்டீரியர்ஸில் கொண்டு வந்திருப்பேன். அது கூட இப்போ பட்டு போய் சைக்கிள் ஓடி போ. ஃப்ரிட்ஜ் டூரில் லவ் எல்லாம் கிடையாது. ஃப்ரிட்ஜ் டூரில் ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் குள்ள என்ன பார்த்துடலாமா? உண்மையாலுமே சொல்றேன், என்ன இருக்கு எனக்கே தெரியாது. கேக்குறதுனால ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தெரியாது, கமெண்ட்ஸ்ல காரிடார் டூர் பண்ணுங்கலாம் சொல்லிருக்காங்க. காரிடார் டூரா? காரிடார் காரிடோர். ஐயோ ஐயோ, அதுக்கெல்லாம் டூர் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அச்சு கும்பிடுவாங்க. சோ நம்ம வித் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேக்ல என்ன பாத்துறலாம். பாப்பு, இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சேமியா இருக்கு. இது ஆக்சுவலி நான் சாப்பிட்ட சமயம் தூக்கம் வரும் சொல்லுவாங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா இன்னும் சில்லா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கெட்டு போகாது. டிஃபன் பாக்ஸ்ல இந்த ஃபுட் வந்து இன்னைக்கு நீங்க முடிச்சுட்டு போவோம். வச்சிருப்போம் இந்த மாதிரி ட்ரேல வச்சிருப்போம். பட் இப்போ இங்கே இடம் இல்லாததுனால இது அப்படிங்க செஸ் பாக்ஸு. நெக்ஸ்ட் என்ன? ஓகே, ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு குலாப் ஜாமுன். இது கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் மாமி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பாப்பு, ஐயோயோ ஐயோயோ, இந்த பொண்ணு போச்சு போச்சு, என்ன ஸ்பீடாக காலி பண்ணுவா தெரியுமா இவ? அச்சு வைங்க ஐயா, இது டயட்ல இல்லையா நீ? அப்ப சந்தியா நிலைமை என்ன ஆகுது? ஐபிஎஸ் பாபு, நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ,
Excuse me. Did you comment anything? Nothing, Mabu. Did you say anything? Illadi ma. Eggs, sweet pataache. Idla vandu enna irukna? Idli podi nanikira. அம்மா இதுவும் காந்தூர்ல இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஐயையோ டிரஸ் எல்லாம் போச்சு போச்சு போச்சு. ஆண்டி கிட்ட போறாங்க, நான் போய் தாண்டுவாங்க. இதுல இட்லி பொடி இருக்கு. அப்ப நம்ம சொல்லுல என்னென்ன வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ்ல, அப்ப எதுக்கு டூர் பண்றது? இதுல என்ன இருக்கு? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படி பயந்தீங்க? என்ன பாதிலே விட்டு பாருங்க. இதுல வந்து மட்டனோட அந்த மட்டனை வந்து காய வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, அது கருவாடு மாதிரி. சோ அதுதான் இது. அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல ஒண்ணும் பெருசா இல்ல. எக் இருக்கு, அப்புறம் அந்த ஸ்வீட் இருக்கு, இட்லி பொடி இருக்கு, அப்புறம் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் இருக்கு, அண்ட் இது பிரேக்ஃபாஸ்ட் பாப்பு இது இருக்கு. சோ செகண்ட் ஷெல்ஃப் என்ன பாக்கலாமா? இது கண்ட்ரி டிலைட் கவுஸ் மில்க். ஆக்சுவலி இத பாப்பு நம்ம ஒரு 2-3 மந்த்ஸ் இத வாங்கிட்டு இருக்கோம்ல, இந்த கண்ட்ரி டிலைட் கவுஸ் மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பு. ஏன் சொல்லுங்க, இது செம திக்கா இருக்கும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவோம்ல, திக்கா கொண்டு வந்து தருவாங்க இந்த பால் கறந்து ஃப்ரெஷ்ஷா. ஈவன் நம்ம பாப்பா கூட பாப்பு இந்த பால்ல குடிச்சா ஃபாஸ்டா குடிச்சிடறோம். செஞ்சு பாருங்க, மத்த இதுல வச்சு செஞ்சு பாருங்க, இதுல டேஸ்ட் அதிகமாவே இருக்கும். பிகாஸ் இது திக் மில்க், ரொம்ப டேஸ்டி யம்மி மில்க்னால நிஜமாவே உங்களுக்கு டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். நாங்க வந்து மில்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கன்ஃபார்மா வேற ஸ்வீட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம எப்படி மந்த்லி மில்க் வந்து பே பண்ணி கார்டு எல்லாம் போட்டு டெய்லி பேசிஸ்ல வீட்டுக்கு வருவோம், அதே ஃபார்மேட் தான். கண்ட்ரி டிலைட்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் போய் நீங்க டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா மந்த்லி டெய்லி பேசிஸ்ல டான் உங்க வீட்டுக்கு மில்க் வந்துடும். நீங்க என்ன டைம் ஸ்லாட்னு கூட அந்த ஆப்ல போட்டுடலாம். கண்ட்ரி டிலைட் ஆப்ல இளநீரும் இருக்கு. சஞ்சீவ் வீடியோ ஸ்டார்டிங்ல குடிச்சிருந்தாங்க, நான் கூட குடிச்சேன். அந்த இளநீர் கூட நாங்க கண்ட்ரி டிலைட் ஆப்ல இருந்தா வாங்குறோம் டெய்லி. எவ்வளவு கன்வீனியன்ட்ல, நம்ம ஆப்ல ஜஸ்ட் ஆர்டர் பண்ணாலே போதும், ஃப்ரெஷ்ஷான இளநீர், ஃப்ரெஷ்ஷான மில்க் எல்லாமே நம்ம வீட்டுக்கு டெய்லி பேசிஸ்ல வந்துருது. அதுவும் எந்த ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல, கெமிக்கல்ஸ் இல்ல, என்ஹான்சர்ஸ் இல்ல. ஏன் தெரியுமா? இது டைரக்டா ஃபார்ம்ல இருந்து நம்ம ஹோமுக்கு பியூரா வந்து சேருது, வித்தவுட் எனி மிடில் மேன் ஏவர். இந்த ஆப்ல மில்க் ஆர்டர் பண்ணா நம்மளுக்கு டைரக்டா வந்து சேருமோ, யாராலையுமே எங்கேயோ போயிட்டு இங்க இருந்து வருது அங்கே வருது எல்லாம் கிடையாது. டைரக்டா ஃபார்ம்ல இருந்து நம்மளுக்கு வருது, ஹெல்த்தியா வருது, வித்தவுட் ஆடிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கெமிக்கல் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், நோ ஆடிட்டிவ்ஸ், நத்திங். ரொம்ப பியூர், 100% பியூர் எல்லோயிஷ் மில்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்ட்ரி டிலைட் ஆப்ல நீங்க மில்க் ஆர்டர் பண்ணீங்கன்னா 100% கான்டாக்ட்லெஸ் டெலிவரி, டோர் ஸ்டெப்புக்கு டெய்லி டான் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஃப்ரீ மில்க் டெஸ்டிங் கிட் உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் கிளிக் பண்ணி கண்ட்ரி டிலைட் ஆப்பை இன்னைக்கே டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பியூர் கவ் மில்க் கண்ட்ரி டிலைட், அப்புறம் இளநீர் இளநீர் இதெல்லாம் வாங்கி இன்னைக்கே நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்குவாங்க, ஏன்னா இது ஹெல்தி வேற. கண்டிப்பா வாங்குவாங்க பாப்பு. சோ நம்மளோட செகண்ட் ஷெல்ஃப்ல நீங்க பார்த்த மில்க் பேக்கேஜ் இருக்கு. இதுவும் பால் தான். என்ன பண்றது, ஏன்னா பால் ரொம்ப தேவையா இருக்கு. பாப்பா இருக்குல்ல வீட்டுல, நானும் குடிப்பேன். பிகாஸ் பால் வந்து கால்சியம் குடிக்கும், அதனால பால் கண்டிப்பா எல்லாமே குடிச்சே ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன முக்கியம் இருக்கீங்க, இதை பிடிங்க, நான் எடுக்கிறேன். இது வந்து கார்ன்ஃபிளேக்ஸ். கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து எதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட், அப்பப்போ இட்லி தோசை எல்லாம் வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃபிளேக்ஸ் போட்டு பால் போட்டு நீங்க சாப்பிடலாம். இது ஒண்ணும் இல்லங்க, பாப்பாக்காக செஞ்சு வச்ச மட்டனோட சூப்பு. ஆமா, இது வந்து இந்த ஃபுட்டேஜ் நான் கண்டிப்பா எடிட் பண்ணாம நான் போடுறேன் பாப்பு. சாவடிக்கிறாங்களே.
ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அதாவது பேண்ட்ல கொஞ்சம் சிந்திருச்சான், அது துடைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைக்காக பண்ண வச்சிருந்த சூப் எல்லாம் குட்டி என்ன பண்றது? கொத்தமல்லியாங்க, கொத்தமல்லி வந்து நார்மலா எல்லாருமே வந்து கொத்தமல்லி அந்த கட்டு அப்படியே வாங்கி உள்ள வச்சிருவாங்க இல்லையா, பட் எங்க அம்மா பாருங்க எவ்வளவு நீட்டா அது டிஷ்யூ பேப்பர்ல போட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே பட்டு சேலையை பீரோல வச்ச மாதிரி வைக்கறாங்க. இந்த ரூட்ஸ் எல்லாம் அந்த மண்ணு மண்ணு அதெல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணி டிஷ்யூல போட்டு பா அது கொத்தமல்லிக்கு ஒரு ஃபேஷியல் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிக், அதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாக்கோஸ், சாக்கோஸ் வந்து ஆலியா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே தீர தீர ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். இதுவும் வந்து நீங்க மில்க்ல போட்டு சாப்பிடலாம். அண்ட் தோசை மாவு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த தோசை மாவு இருக்கும், ஆகணும் அது இருக்கு. அண்ட் இது வந்து அதாவது எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜில் என்ன வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் தீந்துடவே கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எல்லா குக்கிங் ரெசிபீஸ்லையும் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா கரெக்டான அளவுல ஆன்டி வந்து அதை கரெக்டா அந்த பூண்டு அப்புறம் பூண்டு இல்ல அது பூண்டு பூண்டு இஞ்சி எல்லாமே கரெக்டான அளவுல வச்சு ஒரு மாதிரி மறைச்சி வச்சிருக்காங்க. இப்படி அரைச்சி 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 வச்சிருக்காங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் கரம் மசாலா இது இல்லைன்னா எங்களோட ஃபுட் எங்களோட ரெசிபிஸ் வந்து வேலைக்கே ஆகுது. அதனால மெயின் இன்கிரீடியன்ட் இது எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். அப்போ இது பத்திரமா வச்சோம். ஓகே சார், தோசை மாவு அண்ட் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் சும்மா வாங்கி வச்சிருக்கு சாப்பிட்றதே கிடையாது. இதையுமா நேற்று என்னெல்லாம் சாப்பிட்ருக்கேன் முடிஞ்சு போச்சு அங்க. ஐயோ சாஸ் போட்டே அது நனைஞ்சிரும், சப்போட அந்த பன் இருக்குல்ல அவ்வளோ சாஸ் போட்டு சாப்பிடுவா அவ்வளோ சாப்பிடுறீங்க. நாங்க 48 வாழ்க்கை வாங்க உம்மிடுவோம் உம்மி. அண்ட் இது என்ன இது இன்னொரு ஸ்பெஷல் ஃப்ரம் மை மாம். இது புதினா, புதினா வந்து இதே மாதிரி கிளீன் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு பேக் பண்ணி நீட்டாக வச்சிருக்காங்க பாபு. இதெல்லாம் நம்மளால முடியாது, இதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும். இவங்க அழகாக பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன கருவேப்பிலை? ஆட்டே எங்கள் அப்பா கருவேப்பிலை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து கடையில் பார்க்கவே முடியாது. வீட்டில் வந்து இவ்வளோ க்ளீன் பண்ணி இதுவும் பாருங்க நீட்டாக பேக் பண்ணி. ஆக்சுவலி இந்த பேப்பர் எதுக்குன்னு என்கிட்ட ஆண்டி சொன்னாங்க, எதுக்கு தெரியுமா? ஆமாம், இப்போ இது வந்து நார்மலாக வச்சோன்னா இந்த தண்ணியெலாம் இதில் எவாப்ரேட் ஆகும், திருப்பி அந்த தண்ணியே இதில் ஒழுவோம், அதனால அது கெட்டு போவோம். இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே உறிஞ்சிடும் டிஷ்யூ பேப்பர். வாவ் அம்மாவுக்கு சேர்த்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து எதுவுமே பேசக்கூடாது. இந்த மாதிரி கேட்கும் போது அதாவது எதுவுமே பேசக்கூடாது, தப்பிச்சிங்க. சரி சரி. ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஃப்ரூட் பாக்ஸ்ன்னு எழுதியிருக்கா, ஆனால் நாங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம், அதனால வந்து தக்காளி வச்சுருக்கோம், கொடை மிளகா, இது வந்து கேப்சிகம் வச்சுருக்கோம், அண்ட் கேரட் இருக்கு, லெமன் இருக்கு, இது வெஜிடபிளா ஃப்ரூட் இல்லையா? ஸோ இந்த ஆம்லா வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த், டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ ஆம்லா நிறையா இப்போது இருக்கு, ஸோ ஆம்லா நிறையா இருக்கு. அண்ட் இது ஏன் வந்து ஃப்ரூட் பாக்ஸில் வெஜிடபிள் வச்சுருக்கோம் அப்படின்னா இடம் இல்லை எங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸோட கன்செப்ஷன் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப கம்மி, அது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்கனால வெஜிடபிள் கன்செப்ஷன் கம்மிங்கிறதுனால இந்த ஃப்ரூட் பாக்ஸில் வந்து இது இருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வைப்பாங்க நிறைய பேர், பட் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம் பிகாஸ் டெய்லி வந்து எவ்ரி மார்னிங் நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுப்பேன். நீங்கள் நிறைய வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் நம்ம வீட்டு லேடிஸ்க்கு. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் தான் எப்போவுமே இங்கே இருக்கும், லைக் ஆரஞ்ச், பொமோகிரானட், பப்பாயா, பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள். ஸோ இதெல்லாமே இங்கே வச்சுருப்போம். ஃப்ரூட்ஸ் நிறையா நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால டெய்லி ஜூஸஸாக கன்சியூம் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருப்பேன்.
அண்ட் அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஹலோ நான் பாபு எனக்கு கொஞ்சம் வினிகர் குலாப் ஜாமுன் அப்புறம் கோகனட் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பானிபூரி பைத்தியம் பானிபூரி மசாலா தான் வாங்கி வச்சிருக்கேன், இது யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் இது வந்து ரைஸ் எறும்பு பாஸ்மதி ரைஸ் எறும்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. இது வந்து புளி கரெக்டா புளி பேஸ்ட் இருக்குறாங்க. மேக்ஸிமம் இந்த இந்த ஐட்டம் எல்லாமே வந்து அல்ஜா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இங்கே இருக்கு. ஆ நீங்கள் கேட்கலாம் என்னடா ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆனால் ஃப்ரீசர் காணாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தலைக்கில கழுத்தி போட்டோம். என்னென்ன பாரு என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஸோ இதுதான் ஃப்ரீசர். இதில் என்ன இருக்கு என்ன பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்கும், அப்புறம் ரா மீட் வச்சிருக்கோம், எஸ் மட்டன் அது காலியாது நாளைக்கு ஆர்டர் பண்ணணும். ஸோ ஐஸ்கிரீம் இருக்கும், அப்புறம் வந்து என்ன அது என்ன ஃபேஸ் பேக் பாப்போட ஃபேஸ் பேக். ஓகே வேற என்ன பாப்பு உள்ள இருக்கு? ஐஸ் கியூப்ஸ் இருக்கும் ஐஸ் ட்ரேல. அப்புறம் கீழே அது வந்து ஃப்ரீஸ் பாக்ஸ். அது ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ். ஓகே ஃப்ரீஸ் பாக்ஸில் ஐஸ்கிரீம் இருக்குது. வேறு என்ன இருக்குது? இது என்ன சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் பாப்ஸ் நக்கெட்ஸு, அப்புறம் இது கபாப், இதெல்லாம் ஃப்ரோசன் மீட்ஸு. அண்ட் இதெல்லாம் வந்து ஐஸ் பேக்ஸு. இதெல்லாம் எனக்கு கிரிக்கெட்டுக்கு நான் கொண்டு போவேன், ஏதாச்சும் மசில்ஸ் பேசம் ஆச்சு நான் வைக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் உள்ளே இருக்குது. பாப்பு வந்து பிரகாஷ் ராஜோட வாய்ஸ்ல நல்லா பேசுவாங்க. பாப்பு பேசி காமிங்க. யார் பாப்பு வேறமா இருந்தா? திருஷாவா? ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ் அண்ட் ஒரு அழகான. ஆமாம்மா மறந்தே போச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, ஒவ்வொரு ஞாபகார்த்தமாக இருக்கணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு விஷயம் வாங்கிட்டு வருவோம். ஸோ அப்படி வாங்கினது தான் இது மால்டீவ்ஸு. இதெல்லாமே மால்டீவ்ஸில் வாங்கினது. அண்டு இது சிங்கப்பூரில் வாங்கினது. இது துபாய் எங்கள் அண்ணா போயிட்டு வந்தபோது வாங்கினது. துபாய் நெக்ஸ்ட் இயர் நம்ம போகிறோம். ஓகே பாப்பு ஓகே நான் கூட்டி போகிறேன் சரியா? சரி ஓகே. அண்ட் இது தாய்லாண்டில் போய் வாங்கினது. ஸோ தட்ஸ் இட். இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ். அண்ட் இதில் வந்து எஸ் எஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Please do subscribe பண்ணுங்க இந்த சேனல்ல, because எல்லாமே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் மட்டுமே சஞ்சீவ் வந்து யோசிச்சு யோசிச்சு ஒன் மேன் ஆர்மி யோசிச்சு யோசிச்சு இங்க எல்லா கண்டென்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் அப்கமிங். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு நாட் மிஸ் தோஸ் கண்டென்ட்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணுங்க. ஓகே இத சாப்பிடலாம். டைன் 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 இல்ல நான் பால் சாப்பிடுறேன்.